ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடாவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகங்கள் கவலை ஒன்பது மாதங்களில் இளங்கலை சிலபஸ் முடிப்பது வந்து சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில பல்கலைக்கழகங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி காலேஜ் ரீ ரீஓப்பன் வந்து நவம்பர் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ரமேஷ் பெக்ரியால் சார் வந்து சொல்லியிருந்தார் ஸோ அந்த காலேஜ் நவம்பர் மாதம் ஓப்பன் பண்ணால் அதுக்கு மேலே தொடர்ந்து கண்டினியூவாக லீவே வந்து கிடையாது அதாவது வீக்லி சிக்ஸ் டேஸுமே வந்து காலேஜஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்படி இருந்தாலும் இந்த ஒம்பது மாதத்தில் சிலபஸ் வந்து முடிக்கிறது பார்த்திங்கன்னா சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில பல்கலைக்கழகங்கள் சொல்லியிருக்காங்க அதை பற்றி அதில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஆறு மாதங்களில் அதாவது ஒன்பது மாதங்களில் இளங்கலை பாடத்திட்டத்தை முடிப்பது சாத்தியமில்லை என்று மேற்கு வங்காள பல்கலைக்கழகங்கள் வந்து சொல்லியிருக்காங்க கொரோனா வைரஸ் காரணமாக ஆறு மாதங்களாக கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன இதற்கிடையே மத்திய மாநில அரசுகள் படிப்படியாக தளவுகளை அறிவித்து வருகின்றன இதைத் தொடர்ந்து கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு நவம்பர் ஒன்று முதல் வகுப்புகள் தொடங்கப்படும் என்று தெரிவித்துள்ள யூஜிசி அதற்கான கால அட்டவணையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில ஒன்பது மாதங்கள்ல இளங்கலை பாடத்திட்டத்தை அதாவது பிஜி யூஜி சிலபஸ் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து முழுமையா வந்து முடிப்பது வந்து சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லி மேற்கு வங்காளத்தில் இருக்கிற சில யூனிவர்சிட்டி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது குறித்து சில பல்கலைக்கழகத்தோட அதிகாரிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாரத்தில் ஆறு நாட்கள் வகுப்புகள் நடந்தாலும் ஒன்பது நாட்கள் ஒம்பது மாதங்களுக்கு ஒட்டு மொத்தமாக பாடத்தை வந்து நடத்தி முடிக்கிறது வந்து கடினம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இந்த விடுமுறை வார விடுமுறைகள் பண்டிகை விடுப்புகள் வரும் ஏற்கனவே முந்தைய செமஸ்டர்ல துணை தேர்வுகளையும் ஆய்வக தேர்வுகளையும் நடத்தும் பணியில் இருக்கிறோம் அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதிக்குள் மாணவ சேர்க்கையை வந்து முடிப்பது ஒன்றும் கடினம் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னாம் கல்வியாண்டுக்கான பாடத்திட்டத்தை முழுவதுமாக முடிக்க முடியுமா என்று தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கொல்கத்தா பல்கலைக்கழக அதிகாரி கூறும்போது யூஜிசி விதிமுறைகளை பின்பற்றி பாடத்திட்டத்தை எவ்வாறு முழுமையாக நடத்துவது என்பது குறித்து துணைவேந்தர் உயர்மட்ட குழு இணைந்து கலந்து ஆலோசிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநா ரவீந்திர பாரதி பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா மேற்கு வங்காள சட்டப்பேரவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏப்ரல் மாதங்கள்ல வந்து நடைபெறும் இதனால பெரும்பாலான கல்வி நிறுவனங்கள் தேர்தல் மையங்களாக மாற்றப்படும் இதனாலும் கற்றல் பாதிக்கப்படும் இது பல்கலைக்கழக பாடத்திட்டங்களை நடத்தி முடிப்பதில் ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு வந்து தகுந்த ஒரு முடிவு வந்து கிடைக்கணும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நான் எப்படி பார்த்தாலும் ஒன்பது மாதங்கள்ல யூஜி பாடத்திட்டத்தை வந்து நடத்தி முடிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரெக்கார்டு தான் சரிங்களா அந்த அளவுக்கு வந்து இவங்க ஃபுல்லாக எஃபர்ட் எடுத்து நடத்தினாலும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரியல ஏன்னா இன்னும் காலேஜஸ் இப்போ ரீஓப்பன் நவம்பர் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இன்னும் கன்ஃபார்மானு தெரியல ஸோ எப்போ இந்த கொரோனாவோட தாக்கம் வந்து முடியுதோ அதுக்கப்புறம் தான் வந்து காலேஜ் வந்து ரீஓப்பன் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில மாடல் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருந்தும் கூட யூஜிசி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்பது மாதத்துக்குள்ளே பாடத்திட்டத்தை வந்து முடிச்சிருக்கணும் இளங்கலை முதலாம் ஆண்டு மாடல் மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க்யூ